வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உன்னை தேடி மனம் செல்லுது எபிசோட் 44. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 44 சி அட் ஹால். மித்ரா ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. அப்போ கோபமாக ஒரு குரல் மித்ரான்னு. நந்தினி மைன்வேஸ், ஐயோ யார் இப்படி சத்தமாக கத்துறது, சேனை கட் பண்ணிடுறான். மித்ரா சத்த கேட்டு பயத்தில் ஃபோனை கீழே போடுறா. அது அப்படின்னு ஒடுங்கி போயிடுச்சு. மித்ரா பயத்தோடு திரும்புகிறான். அங்கே அகிலா நிற்கிறாங்க அவளை முறைச்சிக்கிட்டு. சத்தம் கேட்டு ரூம்லேருந்து எல்லோரும் வராங்க. எக்ஸ்பர்ட் ஏபி அகிலா ஸ்டைலாக நடந்து வந்து அவங்க ஸ்டைலை ஸ்லாப் பண்ணுறாங்க. எங்கஸ்க்கு எங்கள் மைன்வேஸ் ஜாலியாக குதிக்கிறாங்க. மித்ரா சுருண்டு போய் கீழே விழறா. அகிலா கீழே இருந்து மித்ராவை பார்த்து, ஏய் எவ்வளோ தேடி இருந்தா நீ பார்வதியை கொலை பண்ண பார்த்துருப்ப. மித்ரா பயந்து எழுந்து நிற்கிறான். அவளுக்கு வேர்த்து கொட்டுது. அகிலா சொல்லு ஏடி பண்ண. மித்ரா அது வந்து ஆண்டி. அகிலா கன்னை லோட் பண்ணி அவனை தில வைக்கிறாங்க. ஆல் ஷாக்கடு. அகிலா இப்போ சொல்லு மித்ரா. மித்ரா ஆண்டி இதுக்கு ஆதி தான் காரணம். அகிலா ஷாக்கா கண்ணை நெத்தியிலிருந்து எடுத்து மித்ராவை பார்த்து, நீ தப்பிக்க பார்க்கலான்னு அவன் மேலே பழி போடுறியா? மித்ரா ஐயோ ஆண்டி நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அமி மைன்வேஸ் அப்படியே கழுத்தை பிடிச்சி அவளை வெளியே தள்ளியிருக்கணும். சே ஜஸ்ட் மிஸ்ஸு. அரண் மைன்வேஸ் உனக்கு இருக்குடி, என் அம்மா மாதிரி இருக்க. என் அண்ணி மேலேயே கை வச்சிட்டே இல்லை, உன்னை சும்மாவே விட மாட்டேன். சிந்து லோட்டு ஐஸும், அண்ணி இவளை வச்சு செய்யணும். ஐஸும், ஆமாம் சிந்து பார்த்துக்கலாம், டோன்ட் வரி. மித்ரா ஆண்டி நீங்களே பார்க்குறீங்க, ஆதியம் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, அட்லீஸ்ட் ஸ்மைல் கூட பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனால் அந்த பார்வதிக்கிட்டே இவ்வளோ நல்லா பேசுகிறாரு, அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு. நான் எனக்கு மட்டும் ஆதியோட அன்பு கிடைக்கணும் நினச்சது தப்பா? க்ரையிங் ஆக்ட் பண்ணுறா. அகிலா நீ அன்பு கிடைக்கணும்னு நினச்சது தப்பில்லை, ஆனால் ஒரு உயிரை கொல்ல பார்த்துருக்க. மித்ரா சாரி ஆண்டி, நான் மேலே இருந்த இப்படி பண்ணிட்டேன். அப்போ ஆதி வர்றாரு, இவங்கள பார்க்குறாரு. அகிலா ஏய் யாரை யார் கூட கம்பேர் பண்ணுற, நீ என்னோட மூத்த மருமக, தி கிரேட் அகிலா டேஸ்டோட டாக்டர்லா, பட் அந்த பார்வதி டிரைவரோட பொண்ணு. நீ ஏன் இப்படி உளறிட்டுருக்க? ஆதி பார்வதி இப்படி பேசுகிறத கேட்டு ஃபீல் பண்ணுறாரு. மித்ரா சாரி ஆண்டி, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். அகிலா சரி பார்த்து நடந்துக்கோ. சிந்து ஆதியை பார்த்துட்டு அகிலாவை பார்த்து, அம்மா அடிக்கடி வந்துட்டாரு. மித்ரா வாங்க ஆதி. ஆதி கடுப்பாக பார்க்குறாரு. அகிலா அதை நோட் பண்ணுறாங்க. அகிலா ஆதி உனக்கு இப்போ டயர்டாக இருக்கா? ஆதி இல்லைம்மா சொல்லுங்க. அகிலா அப்போ என் கூட வெளியே வரையா? ஆதி இதனும் புதுசாக கேள்வி கேட்டுட்டு போகலாமா? அகிலா மித்ராவை பார்த்து, மித்ரா கிளம்பியிருக்கல, நீ நான் ஆதி கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடலாம். ஆதி மைன்வேஸ் சே இவ்வளவு கூப்பிடுறாங்க. மித்ரா ஆ போகலாம் ஆண்டி. அருண்ணாமி மித்ராவை பார்த்து பழிப்பு காட்டி சிரிக்கிறாங்க. அகி வாங்க போகலான்னு கிளம்புறாங்க. அகிலா டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஆதிமா நானே ஓட்டுறேன்.
அகிலா, இல்ல ஆதி, நீ இங்க வந்து உட்காரு மித்ரா பக்கத்துல, நான் ஓடுறேன். ஆதி எதுவும் சொல்ல முடியாம உட்காருறாரு. மித்ரா மைன்வேஸ், ஆதி நீங்க இப்ப உட்காந்துதானே ஆகணும். ஆதி மித்ராவோட டிரைவர் சீட்ல இருந்து அகிலாவால பார்க்க முடியாது, அவங்க பேசுறத கேட்க முடியாது. திஸ் இஸ் மை இமேஜினேஷன் கார். மித்ரா வேணும்னு ஆதி இடிச்சு உட்காந்து, ஆதி இங்க பாருங்க இந்த போட்டோ எப்படி இருக்கு. ஆதி அவள கண்ணாலே இருக்கிறாரு. மித்ரா கம்முன்னு தள்ளி உட்காந்துக்கிறான். அப்ப அவளுக்கு ஒரு கால் வருது. எடுத்து பார்த்து ஷாக்கா ஆதியை பாக்குறா. கால்ல இருக்கிறது நந்தினி தான். ஆதி அந்த நம்பர் மைண்ட்ல நோட் பண்ணிக்கிறாரு. ஆதி என்ன பாக்குற, அட்டன் பண்ணு. மித்ரா சரிங்க அதுன்னு கேஸ்ல பேசுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோனை வச்சிடுறா மித்ரா. அப்போ ஆதிக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை எடுத்து பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அது பாருக்கிட்ட இருந்து வந்த மெசேஜ். ஆதி மைன்வேஸ் இப்போ பாருன்னு மித்ரா நக்கலாக பார்த்துட்டு பாருக்கு ஐ லவ்வின் மெசேஜ் பண்ணுறாரு. மித்ரா பார்க்குற மாதிரியே மித்ரா எதாச்சியா ஒவ்வொரு கண்ணால் பார்த்து ஷாக் மைன்வேஸ். இவர் யாருக்கு ஐ லவ்வின் அனுப்புகிறாரு? இருங்க ஆதி, உங்களை அகிலா அடிக்கிட்டே மாட்டி விடுறேன். ஆதி சிரிச்சுட்டே மெசேஜ் பண்ணிட்டு வர்றாரு. மித்ரா கடுப்பாக உட்காந்துட்ருக்கா. தி ரீச் டெம்பிள், அங்கே போய் அகிலா எதுவும் சொல்கிறாங்க. அதை கேட்டு ஆதி ஷாக், மித்ரா ஸ்மைல். டு பி கண்டினியூ. That I'm invincible, nobody gonna bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.